இருக்கும், பூமியில் இருக்கும். பூமி எங்கே இருக்குது? நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்குது. நம்ம சோலார் சிஸ்டம் மில்கிவே கேலக்சின்னு அதில் ஒன்றில் இருக்குது. நம்ம மில்கிவே கேலக்சி மாதிரியே 3 மடங்கு பெரிய கேலக்சி தான் இந்த ஆண்ட்ரோமெடா கேலக்சி. நம்முடைய மில்கிவே கேலக்சியை விட இது 3 மடங்கு பெருசு. நம்ம மில்கிவே கேலக்சியில் இருந்து இந்த கேலக்சி ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. எவ்வளோ பக்கம்னா, இது 2.5 மில்லியன் லைட்டர்ஸ் தள்ளி இருக்குது. 25 லட்சம் லைட்டர்ஸ் தள்ளி இருக்குது. நம்ம மில்கிவே கேலக்சி விட்டோம் 1 லட்சம் விட்டோம். அதாவது இதோட ஒரு முனையிலேருந்து மறுமுனைக்கு 1 லட்சம் லைட்டியர்ஸ் அளவு தூரம் இருக்கும். அதே ஆண்ட்ரோமெடா கேலக்சியோட விட்டம் 2,20,000 லைட்டியர்ஸ் பெருசு. இந்த ஆண்ட்ரோமெடா கேலக்சி, இந்த கேலக்சி எவ்வளோ பெருசுனா அதிகப்படியான நட்சத்திரம் கிரகங்களையும் கொண்டு இருக்குது. நம்ம மில்கிவே கேலக்சியை விட 3 மடங்கு அதிகப்படியான நட்சத்திரங்களை கொண்டு இருக்குது. நம்ம மில்கிவே கேலக்சி மட்டுமே 40,000 கோடி நட்சத்திரம் இருக்குது. அது மாதிரி இந்த பெரிய ஆண்ட்ரோமெடா கேலக்சியில் எவ்வளோ நட்சத்திரம் இருக்குன்னு நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள். நம்ம ஆண்ட்ரோமெடா கேலக்சி நம்ம மில்கிவே கேலக்சியை விட நிறைய அளவில் ரொம்ப கம்மி. நம்ம மில்கிவே கேலக்சியில் டார்க் மேட்டர்ஸ் அதிகமாக இருக்கனால அதில் நிறைய அளவு அதிகமாக இருக்குது. அதே இந்த ஆண்ட்ரோமெடா கேலக்சியில் டார்க் மேட்டர்ஸ் கம்மி தாங்க. இந்த ஆண்ட்ரோமெடா கேலக்சி நீங்கள் பார்க்கலாம், வெறுங்கண்ணிலே பார்க்கலாம். அதாவது நிலவில்லாத இருள் எப்போ இருக்கோ அப்போ இந்த ஆண்ட்ரோமெடா கேலக்சியை பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் மங்களாத்தாங்க தெரியும். இந்த 2 கேலக்சி மட்டும் நம்ம அண்டத்தில் இல்லை, இது மாதிரி பல கோடி கேலக்சிகள் இந்த அண்டத்தில் இருக்கலான்னு சொல்கிறாங்க. இந்த ஆண்ட்ரோமெடா கேலக்சி நம்ம கேலக்சியை விட ரொம்ப மூத்தது. அதாவது இது 1,000 கோடி வருஷம் பழமையான கேலக்சி. அதாவது 1,000 கோடி வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கேலக்சி உருவாயிருச்சு. இந்த கேலக்சி 2 சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலை கொண்டிருக்கு. எப்படின்னா, இந்த கேலக்சி 2 கேலக்சியாக ஒன்று சேர்ந்து தான் 1 கேலக்சியாக உருவாயிருக்கு. இந்த கேலக்சி மிகவும் பெரிய கேலக்சி தாங்க நம்ம மில்கிவேயை விட. இந்த 2 சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலும் ஒன்று சேர்ந்து, அதாவது இந்த 2 சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் ஒன்று சேர்ந்து அது ஒரே பிளாக் ஹோலாக விளங்குது இந்த கேலக்சியோட நடுவில். இந்த கேலக்சியோட நடுவில் ரொம்ப நட்சத்திரங்கள் குவிஞ்சு கிடக்குதாமாங்க. நட்சத்திரங்கள் அதிகப்படியாக இருக்கிறனால இந்த கேலக்சியோட சென்டர் பாயிண்ட் அதாவது ரொம்ப பிரைட்டாக இருக்கும். இந்த கேலக்சி கிரீக் மித்தாலஜியில் இருக்க பேரழகின் குயினான ஆண்ட்ரோமெடாங்கிற பேரை தான் இந்த கேலக்சிக்கு வச்சுருக்காங்க. இந்த கேலக்சி அழகாக இருக்கும், அதனால தான் இந்த ஆண்ட்ரோமெடாங்கிற பேரை இந்த கேலக்சிக்கு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஆண்ட்ரோமெடா கேலக்சி நம்ம மில்கிவே கேலக்சியை நோக்கி வந்துட்டு இருக்குது. இந்த ஆண்ட்ரோமெடா கேலக்சி 140 கிலோமீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் நம்ம மில்கிவே கேலக்சிக்கு நோக்கி வந்துட்டு இருக்குது. இந்த ஆண்ட்ரோமெடா கேலக்சியில் ஒரு பிளாக் ஹோல் மட்டும் இல்லை, இந்த ஆண்ட்ரோமெடா கேலக்சி சென்டரில் தான் ஒரு பிளாக் ஹோல் இருக்குது. அது பெரிய பிளாக் ஹோல். இதை சுற்றியும் 20க்கும் மேற்பட்ட பிளாக் ஹோல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நம்ம சயின்டிஸ்ட். இந்த கேலக்சி நம்ம மில்கிவேக்கு வந்து சேர்றதுக்கு 400 கோடி வருஷமாகும். இந்த கேலக்சி வந்து சேரும்போது நீங்கள் உயிரோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேலக்சியை நீங்கள் வர்றத உங்கள் வானத்தில் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த கேலக்சி நம்ம மில்கிவே கேலக்சியோட மோதும்போது நம்ம மில்கிவே கேலக்சிக்கும் சென்டரில் இருக்கிற பாயிண்டில் இருந்து நம்ம சோலார் சிஸ்டம் எவ்வளோ தூரத்தில் இருக்கோ அந்த விட 3 மடங்கு டிஸ்டன்ஸ் தள்ளி நம்ம சோலார் சிஸ்டத்தை தூக்கி எறிஞ்சிருங்க இந்த மில்கிவே கேலக்சி வந்து மோதும்போது. இந்த 2 கேலக்சியும் ஒன்று சேரும்போது மிக பெரிய கேலக்சியாக இந்த அண்டத்திலேயே உருவாயிரும் இந்த மில்கிவே கேலக்சி. அதாவது நம்முடைய மில்கிவே கேலக்சி ரொம்ப பெரிய கேலக்சியாக உருவாயிரும். நீங்கள் 400 கோடி வருஷம் கழித்து உயிரோடு இருந்தீங்கன்னா இந்த கேலக்சியை நீங்கள் வெறுங்கண்ணிலேயே நம்ம வானத்தை பார்க்கும்போது ரொம்பவே பிரைட்டாக இருக்கும். இந்த கேலக்சி நம்ம மில்கிவே கேலக்சியை வந்து மோதிடுச்சுன்னா இந்த கேலக்சி ரொம்ப பெரிய கேலக்சி. அப்படி இருக்கும்போது நம்ம சோலார் சிஸ்டத்தில் வந்து மோதும்போது ஒன்றுமே நமக்கு நடக்காது. எப்படின்னா, இந்த கேலக்சி அதில் இருக்க ஸ்டார்ஸ் எல்லாமே வந்து மோதும்போது நம்ம கேலக்சியை தூக்கி தள்ளி எறியுமே தவிர நம்ம சோலார் சிஸ்டத்தை இது அஃபெக்ட் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. இந்த கேலக்சிக்கு நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா சுமார் 2 லட்சம் லைட் இயர்ஸ் தள்ளி போகணும். அதாவது நீங்கள் லைட் ஸ்பீடில் போனாலே 2 லட்சம் வருஷம் ஆகும்.
இந்த கேலக்ஸியை போய் சேர்றதுக்கு. இந்த கேலக்ஸி நம்ம மில்கிவே கேலக்ஸியோட மோதும்போது நம்ம 400 கோடி வருஷம் கழித்து பார்த்தோம்னா வானம் எல்லாம் ஃபுல்லாக நட்சத்திரங்களாக தாங்க தெரியும். இந்த கேலக்ஸிக்கு நீங்கள் போகணும்னு வச்சிங்கன்னா 2 லட்சம் லைட்டே தள்ளி போகணும். அதாவது லைட் ஸ்பீடில் போனாலே 2 லட்சம் வருஷமாகும் இந்த கேலக்ஸி போய் சேர்றதுக்கு. இந்த ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி நம்ம மில்கிவே கேலக்ஸியோட மோதும்போது இந்த ஆண்ட்ரோமேடா கேலக்ஸியில் இருக்க ஏலியன்ஸ் கண்டிப்பாக நம்ம மில்கிவே கேலக்ஸியில் இருக்க நம்மளை வந்து பார்க்க கண்டிப்பாக வரும். அதாவது நம்ம பூமிக்கு இந்த ஏலியன்ஸ்லாம் வரும். நம்ம பூமியில் தான் இப்போ வரைக்கும் உயிரினங்கள் வாழ்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்க பூமியை நம்ம தான் பாதுகாத்து கொள்ளணும். இது உங்கள் அன்னோன் மிஸ்ட்ரி. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.